தூத்துக்குடியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மற்றும் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்த மாணவர்களுக்கு தர்மபுரம் ஆதீனம் பாராட்டி அருளாசி வழங்கினார். மயிலாடுதுறையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் குறுவட்ட மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குறுஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து, கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் 50 பேர் பங்கேற்ற நிலையில் 42 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அதுமட்டுமின்றி குறுவட்ட அளவில் நடைபெற்ற கோகோ, வளைகோல் பந்து, கைப்பந்து, இறகுபந்து, தடகள போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் 400 மாணவ மற்றும் மாணவிகள் பங்கேற்ற நிலையில் 300 மேற்பட்டோர் 70 மேற்பட்ட பதக்கங்களை வென்று குவித்துள்ளனர். இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று தர்மபுரம் ஆதீன மடத்தில் தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தம் பரமாச்சாரிய சுவாமிகளை நேரில் சந்தித்தனர். பின்னர் மாணவர்களை பாராட்டி குருமகா சன்னிதானம் அருளாசி வழங்கினார். ரிலே போட்டியில் குரு பிரசாந்தினி டிஸ்கஸ் த்ரோ போட்டியிலே வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். குருவந்தி என்ற மாணவி ஷாட் புட் போட்டியிலே வெற்றி பெற்று சில்வர் மெடலை பெற்றிருக்கின்றார்கள். எஸ் வெற்றி செல்வம்.